தமிழ் மக்களுக்கு வணக்கம் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் மீண்டும் காங்கிரஸில் இணைகிறார் இது பற்றிய உண்மை தகவலை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் தமாகா என்று அழைக்கப்படும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அவர்கள் சமீபத்தில் விவசாயிகள் டெல்லியில் நடத்தும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க டெல்லி சென்றார் ஜந்தர் மந்தர் பகுதியில் இவர் விவசாயிகளுடன் அவரது போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசிக் கொண்டிருந்த பொழுது அங்கே சில காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்ததாக கூறப்படுகிறது அந்த காங்கிரஸ் தலைவர்கள் மூலம் சோனியாவிற்கு தூதுவிட்டு மீண்டும் காங்கிரஸில் இணையவிருக்கும் தனது விருப்பத்தை தெரிவித்துள்ளார் சோனியா காந்தியும் காங்கிரஸில் இணைவதற்கு தனது பச்சை கொடி காட்டியுள்ளார் இது பற்றிய தகவல் ராகுல் காந்திக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராகுல் காந்தியும் கிரீன் சிக்னல் காட்டியிருக்கிறார் இதனால் மகிழ்ந்து போன ஜி கே வாசன் விரைவில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை கலைத்துவிட்டு மீண்டும் காங்கிரஸில் இணையவிருப்பதாக டெல்லியிலிருந்து வரும் தகவல் தெரிவிக்கிறது இவர் காங்கிரஸ் கட்சியில் சேருவதற்கான ப காரணங்கள் வெகு சுலபமாக மக்களுக்கு தெரிந்துவிடும் ஏனென்றால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து பலரும் பிரிந்து சென்று விட்டார்கள் முக்கிய தலைவர்கள் எல்லாம் பல்வேறு கட்சிகளுக்கு சென்று விட்டார்கள் அதனால் சொற்பமான சில நபர்களை வைத்துக்கொண்டு கட்சி நடத்துவது சிரமமாக இருப்பதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இவர் காங்கிரஸ் கட்சியில் இணையவிற்கும் அறிவிப்பை விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்று அவரது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து வந்துதான் ஜி கே மூப்பனார் அதாவது ஜி கே வாசனின் தந்தை ஜி கே மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை தொடங்கினார் மீண்டும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து வந்து தமிழ் மாநில காங்கிரஸை புதுப்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார் ஜி கே வாசன் இப்போ மீண்டும் காங்கிரஸில் இணையவிருக்கிறார் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று நன்றி